முந்திரி பருப்பு போட்டு வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வரலட்சுமி பூஜையை பற்றி தான். வாங்க நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக எனக்குமே இதுதான் ஃபஸ்ட் இயர்ன்றதுனால எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. விளக்கு சாமான் எல்லாமே விளக்கி நல்லா மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுங்க என்னது? மோத்திச்சூர் லட்டு. எதுக்கு வரலட்சுமி நோம்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமா எல்லாமே ரெடி ஆகிருக்கு. இப்ப லட்டு பிடிக்க போறோம். சக்கரைப்பாகு பூந்திக்கு லட்டுக்கு அதில் அந்த சர்க்கரையில் கடுகு போனோம்னா கொஞ்சம் பசு பால் ஊற்றணும். பால் ஊற்றினா அடுக்கெல்லாம் பூந்திக்கணும். இப்போ நம்ம இதை லட்டு பிடிக்க போகிறோம். இன்னைக்கு வரலட்சுமி ஸ்பெஷல் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சி இதில் வைக்கணுமா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு லட்டு. வா, முந்திரி பருப்பு போட்ட லட்டு. இது என்ன லட்டு? மோத்திச்சோர். ஓகே. சாமிக்கு சேலை கட்டுறீங்களா? மடிக்கிறீங்களா? ஓகே. சாரிக்கு ஃபிளிட் பார்த்தீங்கன்னா இப்படி மடிச்சுட்டு ஊக்கு குத்திடுறாங்க. அப்போதான் கீழே வந்து நல்லா ஃப்ளீட்ஸ் இப்படி நல்லா ரவுண்டாக அப்படி வரும். நல்லா சாரி கட்டின மாதிரி சாமிக்கு. அதே மாதிரி தான் மேலேயும் அந்த முந்தானையிலையும் அப்படி தான் பண்ணணும். இப்படி நல்லா மடிச்சுட்டு நம்ம நார்மல் சாரி கட்டுற மாதிரியே தான் மடிக்கணும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோவில் பாருங்கள். இது பேர் என்ன சொல்லுவாங்க? முந்தானையா? முந்தி. இது வந்து முந்தி. இது இப்படி தான் மடிக்கணும். அதே மாதிரி தான் அந்த சைடும் மடிச்சிருக்கோம் சாரி. கத்தா என்னத்த பண்ணுறீங்க? கொலக்கட்டையா? கொலக்கட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆஹா, ஓகே. இங்கே பாருங்க, கொலக்கட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஊரனை வச்சு கொலக்கட்டை. சாமிக்கு சாப்பாடு உருளைக்கிழங்கு, அடுத்து வந்து கடலை, கொண்டக்கடலை, கருப்பு சுண்டல் சாரி, புளியோதரை, லெமன் சாதம். எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அப்படியே சாரி கட்டுறதையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போதான் வரும். முடிஞ்சிருச்சு போல. லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ். அப்படியே ஊக்கு குத்திக்கணும். இதையும் பின் பண்ணிக்கணுமா? ஓகே. எல்லா சாலையிலையும் இப்படிதான் பண்ண முடியுமா? கடைசியாக பார்ப்போம். ப்ளவுஸா? சாமிக்கு வந்து ப்ளவுஸ். சூப்பர் ஆயிடுச்சு. பின் சேஃப்டி பின் குத்திக்கணும் அங்கே. கும்பம் வந்து வாசலில் வைக்கணும். ஸோ வந்து அதை வச்சுட்டு அப்புறம் உள்ளே வந்து சாமி அழைச்சிட்டு வரணும். முதல்ல இந்த இதை ஃபுல்லாக அப்படியே ஜூம் பண்ணி எடுத்துக்கோ. இது நம்ம எதுக்கு வைக்கிறோம்? லட்சுமியை வீட்டுக்குலாம் இப்போ அழைச்சி நம்ம வீட்டுக்கு வராங்க, அழைச்சிட்டு வர போகிறோம். We're not here.
வச்சிருக்காங்க. கும்பன் வந்து என்னதான் எடுத்து வர சொன்னாங்க, நான் அதை வந்து எடுத்து உள்ள வந்துட்டு எடுக்க முடியல. சாமிக்கு பார்த்தீங்கன்னா சாரிலாம் கட்டி விட்டுட்டாங்க, அடுத்தடுத்து டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க. சாமிக்கு எல்லா டெக்கரேஷனும் முடிஞ்சிடுச்சு, நகை எல்லா அலங்காரமும் போட்டாச்சு, கீழே வந்து பழம் எல்லா தட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ எடுக்கிறியா? நீரு நான் வேற எடுக்கிறேன், டான்ஸ் ஆட அப்பதான் எடுப்பேன். கோவிட் டைம்ன்றதுனால யாருக்குமே சொல்லவே இல்லை, ஜஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். இதை பார்த்தாலே தெரியும், சாமிக்கு வந்து வளையல் எல்லாமே போட்டாச்சு, மாலையும் போட்டுட்டாங்க, இந்த விளக்கும் ஏற்றிட்டாங்க, பழம் எல்லாமே தட்டில் வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம பூஜையும் ஸ்டார்ட் ஆயிரும். அவங்க ஒரு பாட்டுலாம் படிப்பாங்க, ஸோ வந்து வாங்க நம்மளும் போய் பார்ப்போம் அதை எப்படி இருக்குன்னு. சவரி முடி கண்டேன், தாலை மடல் சூட கண்டேன், பின்னலகு கண்டேன், பிறைபோல் நெற்றி கண்டேன், சாந்துடன் நெற்றி கண்டேன், தாயார் வடிவம் கண்டேன், கஸ்தூரி பொட்டு கண்டேன், மார்பில் பதக்கம் இன்ன, மாலை அசைய கண்டேன், கைவளையல் கலகலவென, தனையாளி மின்ன கண்டேன், தங்க ஒட்டியானம் தகதக சொலிக்க கண்டேன், காலில் சிலம்பு கண்டேன், காலாலி பீலி கண்டேன், மங்கள நாயகியே மனமுளிர கண்டு மகிழ்ந்தேன், அடியால் அன்னையே அருதுணையே, அருகிருந்து காருமம்மா வந்த வினையகற்றி மகாபாக்கியம் தாருமம்மா, தாயாகும் உண்டன் தாளடியில் சரணம் என்றேன், மாதாவை உந்தன் மலரடியில் நான் மகிழ்ந்தேன், பச்சை கிளி கரமேந்திய காமாட்சியே போற்றி, இச்சைக்கு இசைந்திடுவாய் காமாட்சியே போற்றி, அச்சத்தின் வடிவான கண்ணழகே காமாட்சி.
எல்லாருக்கும் கையில வரலட்சுமி நோம்பு கயிறு கட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. வந்தவங்க எல்லாருக்குமே பூ, பழம், தேங்காய், அப்புறம் சேலை, மஞ்சக்கயிறு, அப்புறம் வளையல் எல்லாமே ஒரு தட்டில் வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சாப்பாடும் எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா சாமிக்கு ஆராத்தியும் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஃபேரி கிஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி மடிச்சிட்டு மூக்கு குத்தி, ஐயோ மூக்குன்ட்டு.